28:18 படிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய தகப்பனுக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை இந்த காலை நேரத்துல நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அதிகாரமும் அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும் அதிகாரம் என்ன, அதுதான் முக்கியம். உங்க நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம மற்றவங்களுடைய பவரை பேசுறத காட்டிலும் அவங்கள லைக் பண்ணலாம், ஆனா சீக்கிரத்துல அந்த பவர்லாம் நமக்கு வரணும். இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதுதான், உங்க வேலையை குறித்து தாழ்வையா நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், ஒரு பெயிண்டரா இருக்கலாம், ஒரு சாதாரண ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஒரு ஓஏவா இருக்கலாம், ஒரு கொரியர் கம்பெனி இருக்கலாம், இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரண ஒர்க் தான், இதெல்லாம் பெரிய ஒர்க்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, அற்பமாக நினைச்சு நம்மை தாழ்வாக நாமே எடை போடக்கூடாது. நீங்க எல்லாம் ஒரே தராசுல நிக்க வச்சு சொல்லணும், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை. சானிட்டரி ஒர்க் பண்றேன்பா, ஓகே இது எனக்கு என்னது, நோ நோ நோ, அதை தாழ்வா நினைக்க கூடாது. நான் ஒரு பாத்திரம் கழுவுறேன், ஒரு வீட்டுக்குள்ள வேலை செய்யறேன், உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. தாழ்வு இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எல்லாம் கவனிங்க, தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில். நான் ஏன் ரொம்ப பிச்சைக்காரங்க, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க, இதெல்லாம் நீங்க தாழ்வு மனப்பான்மை, அடுத்தவனை பார்த்து நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நான் அடுத்த பொருளை பார்த்து, அடுத்தவனுடைய ஜுவல்ஸை பார்த்து, அடுத்தவனுடைய ட்ரெஸ் கோடை பார்த்து நான் இச்சிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தரே என்னை ஆசீர்வதித்து ராஜரீகம் பண்ண வைப்பார், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அப்ப எனக்கு பிடிச்ச வசனம் பைபிள்ல, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இக்காலத்து பாடு, இப்ப நீ படுற கஷ்டம், நீ படுற பாடு, நீ படுகின்ற நெருக்கம், உடைக்கப்பட்ட வாழ்க்கை, ஸ்ட்ரகிள்ஸ், எப்ப பார்த்தாலும் பண பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும், இந்த பாடெல்லாம் இனி கர்த்தர் கொடுக்க போகிற மகிமைக்கு ஒப்பிட முடியாது. டோன்ட் கம்பேர், அதுல நீ அதை ஈடுகட்டவே முடியாது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற மகிமையினால் நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போறார்.